Two ends of a metal rod are maintained at temperatures 100 degrees Celsius and 110 degrees Celsius. The rate of heat flow in the rod is found to be 4.0 joule per second. If the ends are maintained at temperatures 200 degrees Celsius and 210 degrees Celsius, the rate of heat flow will be. So, இது என்னன்னு முதல்ல ஒரு மெட்டல் ராடு எடுத்துக்கிறாங்க. அந்த மெட்டல் ராடோடைய ரெண்டு எண்டும், சரிங்களா, ரெண்டு எண்ட்ஸ்லையும் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. ஒரு எண்டில் 100 டிகிரி செல்சியஸ், இன்னொரு எண்டில் 110 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதோடைய ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ எவ்வளவு இருக்குது? 4.0 ஜூல் பர் செகண்ட் இருக்குது, சரிங்களா. இப்போது அடுத்த கண்டிஷன் கொடுக்குறாங்க. If the ends are maintained at temperatures 200 degrees Celsius and 210 degrees Celsius. இப்போ ரெண்டாவது கண்டிஷனில் அதோடைய ரெண்டு எண்டும் 200 டிகிரி செல்சியஸாகவோ அல்லது 210 டிகிரி செல்சியஸாகவோ இருந்ததுன்னா இப்போ இதோடைய ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், அப்படி என்ன ஆன்சர்ஸ்? முதல்ல ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? முதல்ல அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஒரு ராடு, இந்த ராடோடைய ரெண்டு எண்டு, இந்த இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, ஏபி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இங்கே முதல்ல 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 110 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதே ராடு தான் அடுத்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிடுறோம், செகண்ட் கண்டிஷனில் இது இந்த இடம் ஏபின்னே வச்சுக்குவோம், ரெண்டு எண்டு, இங்கே 200 டிகிரி செல்சியஸ், இங்கே 210 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ Q1 ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வச்சுக்குவோம். இதுக்கு என்ன ஃபார்முலா? கே டெல்டா டி டிவைடட் பை எல், இது போடுவோம், ஓகேவா? ரைட். இப்போ இது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ என்ன? 4, ரைட்டா? சரி, இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ என்ன? சரி, இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன்னால 1 1 1 1 வச்சுக்குவோம், ஓகே. செகண்ட் கண்டிஷன் K2 A2 டெல்டா T2 டிவைடட் பை L2 இப்படி வச்சுக்குவோம், ரைட்டா? சரி, இப்போது இந்த கண்டிஷனுக்கும் இந்த கண்டிஷனுக்கும் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கே சரி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, மெட்டீரியல் வந்து இதே மெட்டல் தான், இதே ராடு தான், இப்போ அடுத்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போது கே மெட்டல் ரெண்டும் ஒரே மெட்டீரியல், ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி சேம், ஓகேவா? ஸோ தென் ஏரியா, ஸோ ஏரியா இதே ராடு தான், ஸோ அதனால் இதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஸோ ஏரியாவும் சேஞ்ச் ஆகலை. அதுக்கடுத்து லென்த்து, இதே ரெண்டு தான், ஸோ லென்த்தில் எந்த டிஃப்ரென்ஸும் அவங்க காமிக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. ஸோ அப்போது லென்த்தும் சேம் தான், கட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 10 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? 110 - 100, இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 1 ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 - 200, இங்கேயும் 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாலும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன் ஃபஸ்ட்டு கண்டிஷன்லையும் செகண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன் செகண்ட் கண்டிஷன்லையும் ரெண்டும் சேம் தான், 10 10 தான் இருக்குது. அப்போ இதுவும் கட் ஆகிடுது. அப்போது Q1 = Q2. அப்போ Q1 ஆல்ரெடி அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க இல்லையா, Q1 என்ன கண்டிஷன் சொல்லி? இந்த கண்டிஷனில் 4.0 ஜூல் பர் செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது இதே இந்த கண்டிஷன்லையும் Q2 என்னவாக தான் இருக்க முடியும்? 4.0 ஜூல் பர் செகண்டாக தான் இருக்க முடியும். ஸோ மெட்டீரியல் சேம், ஸோ அதனால் தெர்மல் கண்டக்டிவிட்டி சேம், ஸோ சேம் ராட், அதனால் அதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் ரெண்டுக்குமே ஈக்குவல், செகண்ட் ரெண்டு கண்டிஷன்லையும் அதோடைய லென்த்தும் ரெண்டு கண்டிஷன்லையும் ஈக்குவல். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா
இங்கே 110-100 10 டிகிரி தான் வரும், இங்கே 210-200 அங்கேயும் 10 டிகிரி செல்சியஸ் தான் வரும். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்லேயும் அந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் இப்போது நம்மளுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி அல்லது ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன இருந்ததோ அதே தான் செகண்ட் கண்டிஷன்லேயும் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் தான் அந்த 4.0 ஜூல் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, மீதம் உள்ளதெல்லாம் வேறு நம்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி அதான் ஆன்சர்.